ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்கார்ன் நேரம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சரிசி கொழுக்கட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் துரோண தேங்காய் உப்பு சக்கரை பச்சரிசி மாவு அப்புறம் ஒரு கப் தண்ணி எடுத்து சுட வச்சுக்கணும் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மாவு உப்பு சக்கரை மூணுத்தையும் போட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு கண்டிஷனில் மாவு வரும் அப்புறம் அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக உருட்டி 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 உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் ஸ்டார் டைமண்ட் அப்புறம் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கூட செய்யலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இதை வந்து இட்லி சட்டியில் அவிய வைக்க போகிறோம் இதை ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் மாற்றி இந்த மாதிரி வச்சிடலாம் டாடா ரெடி ஆயிடுச்சு கொழுக்கடை நல்லா சாஃப்டாக இருக்குது இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இல்லைனா இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம் அப்படியும் இல்லைன்னா கடுகு உளுந்த பருப்பு ஒரு ம போட்டு தாளித்து சாப்பிட்லாம் நான் சொல்லும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமாக இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும்